மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். மருத்துவர்கள் வந்து அவங்க ஓரளவுக்கு அரசாங்க சம்பளமும் வாங்குறாங்க, அடுத்து அவங்க கிளினிக்கை வச்சுன்னு அதுலேயும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறாங்க, ரெண்டு வித வருமானம் அவங்களுக்கு வருது. ஆனால் ஏழை மக்களாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்கல. அவங்க திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறதால நாங்கள் எவ்வளோ உடல்நலம் நிறைய பேருக்கு பாதிக்குது, நிறைய உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து அவங்க செய்யணும். இங்கே லோக்கலில் வேலை செய்கிற, தமிழ்நாட்டில் வேலை செய்கிற டாக்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற டாக்டருக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்கணும்னா அவங்களுக்கு கரெக்டான சம்பளம் தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இனிமேல் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கணும்னா இங்கே தமிழ்நாடுக்கோட பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் மக்களுக்கு நம்மளுக்கு பாதிப்பாகும். அந்த அதை தான் சொல்ல வேண்டும். காலையில் ஆனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சம்பளம், நைட் ஆனால் பிரைவேட் ஆஸ்பத்திரி சம்பளம், ரெண்டு நேரமும் சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறது? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் நம்ம போய் அணுகி பார்க்காத குறை தான், போனால் நல்லா பார்க்குறாங்க, போதுமா அவங்களுக்கும் கொடுக்கலாம் அந்த சம்பளத்தை. நாங்கள் டாக்டர்ஸ் வந்து ரெடியாக தான் இருக்கிறோம், சரிங்களா? நீ சாயந்தரத்தில் ஒர்க் பண்ணக்கூடாது, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், சட்டத்தை கொண்டு வாங்க. ஆனால் எப்போ கொண்டு வாங்க? தேவையான அளவுக்கு ஊதியத்தை கொடுத்துட்டு கொண்டு வாங்க. உலகத்தமிழர்களுக்கும் டிவிஐ சிஎம்ஆ நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி மறுபக்க நிகழ்ச்சியில் எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம், எந்த டாப்பிக்கை பற்றி மக்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் தாங்க. அது என்ன ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவர்கள் செஞ்ச ஒரு போராட்டம் தாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு வருஷமாகவே இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன அந்த கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மாத சம்பளம் போதலை. அது எது கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசில் வேலை செய்கிற அரசு மருத்துவர்களோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. எங்களுக்கான ஓய்வூதியமாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கான மாத ஊதியமாக இருக்கட்டும், அதை மத்திய அரசாங்கம் எப்படி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மருத்துவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் டாக்டர்ஸ், அவங்கள கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. அவங்க ஸ்டார்டிங் பீரியடில் எவ்வளோ வாங்குகிறாங்களோ அதுதான் இங்கே மாநில மருத்துவர்கள்லாம் 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து தான் அவங்களோட மாத சம்பளமே அப்படி இருக்குது. இது மட்டும்தான் எங்களோட ப்ராப்ளமாக அப்படின்னு சொல்லலாம். மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவங்களோட அலவன்ஸ், கிட்டத்தட்ட ட்ராவலிங் அலவன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட், இல்லை எடுத்துக்காட்டுக்கு எது வேணால் இருக்கலாம், அதை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கும் அது கம்மியாக தான் இருக்குது. இதுதான் எங்களோட கோரிக்கை, இதுக்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக இந்த உண்ணாவிரதத்தை தான் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இதுக்கான தீர்வு எங்களுக்கு யாரும் தர மாட்டேன்றாங்க. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இந்த போராட்டத்தை இந்த கோரிக்கைக்கு மூலமாக முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஒரு மருத்துவர்கிட்டையும், அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த போன வாரம் அரசு மருத்துவர்கள் எல்லாமே ஒரு 5 நாள் போராட்டம் பண்ணாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாதாரண ஒரு மனுஷனா அரசு மருத்துவர்கள் வந்து தெய்வீக தொழில் செய்கிறாங்க, பல உயிர்களை அவங்க காப்பாற்றுறாங்க. ஆனால் அது வந்து சேவை மனப்பான்மை அவங்க செய்யணும். அதை பார்த்து ஓரளவுக்கு ஏறக்குறைய மக்களுக்கு நல்லது செய்கிற தொழில் அது. அதை பார்த்து செய்யணும் சார், போராட்டம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து செய்யலாம், உயிர்களை காப்பாற்றுறாங்க. இல்லை, அவங்க தரப்புல என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு போதியமான மாத சம்பளம் பத்தலை, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டாக்டர்ஸ் எல்லாமே எங்களோட அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க மத்திய அரசோடு போய் அதே சம்பளம் வேணும்னு அவங்க கேட்குறது நியாயம் இல்லை. அரசு தமிழ்நாடு அரசுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு சம்பளத்தை வாங்கிக்கலாம், சேவை மனப்பான்மை செய்யணும். அதனால் போராட்டம்லாம் இல்லாமல் நல்லபடியாக செய்தால் நல்லாயிருக்கும், பேசி சேர்த்து நல்லா செய்யணும். கவர்மெண்ட்டு வேலை செய்கிற டாக்டர்களுக்கு இப்போ போராட்டம் பண்ணது தேவையில்லாதது தான். ஏன்னா அவங்க வந்து வெளியிலையும் சம்பளம் வாங்கிக்கிட்டு ப்ரைவேட்டாக வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட்லேயும் அங்கேயும் சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ அவங்களோட போராட்டம் வந்து தேவையில்லாத போராட்டம் தான். மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். மருத்துவர்கள் வந்து அவங்க ஓரளவுக்கு அரசாங்க சம்பளமும் வாங்குறாங்க, அடுத்து அவங்க கிளினிக்கை வச்சுன்னு அதுலேயும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறாங்க, ரெண்டு வித வருமானம் அவங்களுக்கு வருது. ஆனால் ஏழை மக்களாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு மருத்துவ வசதி கிடைக்கல. அவங்க திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறதால நாங்கள் எவ்வளோ உடல்நலம் நிறைய பேருக்கு பாதிக்குது, நிறைய உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து அவங்க செய்யணும். மத்திய அரசாங்கம் அவங்க செயல்பாடு அவங்க செய்கிறாங்க, அதுக்கு இதுக்கும் எந்த வித இதுவும் கிடையாது. மாநில அரசாங்கம் அவங்க உயர்த்துகிற பட்ஜெட்டில் ரேஷன் அரிசியை கொள்ளையடிக்கிறது, இதை முதல் நிறுத்தணும். இது நிறுத்தினா எல்லாமே கிளியர் ஆகிடும். மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய செயல்பாடு அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஈடாக வந்து சம்பளம் கேட்கலாம், தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே என்ன செயல்பாடு நடக்குது, மாநில அரசாங்கமே வேஸ்ட். இங்கே இருக்கிற 2 முதலமைச்சர்ன்றாங்க, அது அவங்கள தான் போய் கேட்கணும், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய மத்திய அரசு கரெக்டாக பண்ணுறாங்க, மத்திய அரசு குறை சொல்ல முடியாது. விலைவாசியை கொஞ்சம் குறைக்கணும், அது நம்ம கையிலேயே இருக்குது. மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிட்டோம், மாநில அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, தெரு தெருவாக வைன் ஷாப்பை ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க, கடையை மூடுற மூடுறேன்ட்டு தெரு தெருவாக கடையை தான் திறந்து வைக்கிறாங்க.
இது யாருன்னா கேட்குறது, இது மக்களாக பார்த்து முடிவு பண்ணட்டும். காலையில் ஆனால் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சம்பளம், நைட் ஆனால் பிரைவேட் ஆஸ்பத்திரி சம்பளம், ரெண்டு நேரமும் சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறது? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இல்லை தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறதா எதுவுமே தெரியாமல் தினந்தினம் நாங்கள் தான் செத்துக்கிறோம் சார். தினந்தினம் நாங்கள் நிறைய உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே லோக்கலில் வேலை செய்கிற, தமிழ்நாட்டில் வேலை செய்கிற டாக்டர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற டாக்டருக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்கணும்னா அவங்களுக்கு கரெக்டான சம்பளம் தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. இனிமேல் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்கணும்னா இங்கே தமிழ்நாடுக்கோட பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் மக்களுக்கும் நம்மளுக்கும் பாதிப்பாகும். அந்த அதை தான் சொல்ல. ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கவர்மெண்ட் டாக்டருங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ அது அர்த்தம் இருக்குது, அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்குது. ப்ரைவேட்டில் இருக்க டாக்டருங்களுக்கு இங்கே மெடிசன் இங்கே அப்போ என்ட்ரி ஆகணுன்னே ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க, என்ன வியாதினே தெரியாமல் என்ன கட்ட சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டாக்க, இங்கே சாலிகிராமத்தில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் வேலைச்சேரில் போய் ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க, ஏன் இங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணக்கூடாதா? மெடிக்கல் ஷாப்பு இங்கே மெடிக்கல் ஷாப் இல்லையா, அடையாறில் போய் வாங்க சொல்கிறாங்க, ஏன் இங்கே இங்கே மெடிக்கல் கிடைக்காதா? எல்லாத்துலேயுமே இங்கே ப்ரைவேட்டில் இருக்க டாக்டர்ஸுக்கு நல்ல வருமானம். ஊசி வாங்கினா ஊசி வாங்கினாக்கா சென்ட்ரல் பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும், அங்கே போய் ஊசி வாங்கிட்டு வாங்க. போகிறவங்களுக்கு என்ன செலவு? ஆட்டோ ஸ்பேர் என்ன, வண்டி ஸ்பேர் என்ன, செலவு என்ன? ப்ரைவேட்டில் இருக்க டாக்டருக்கு தான் வருமானம், நல்ல வருமானம், புரியுதா? கவர்மெண்ட் டாக்டருக்கு என்ன இருக்குது? கவர்மெண்ட் டாக்டருக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு கொள்ளடிக்கிறதுக்கு என்ன வழி சொல்லுங்கள், கிடையாது, புரியுதா? பாதிக்கப்படுறது என்னன்னு கேட்டாக்கா, நடுத்தர மக்கள் எங்கள் மாதிரி ஆட்கள் தான் பாதிக்கப்படுறோம். அங்கங்கே தூக்கினு அலைஞ்சிக்கணும், அவசரப்பட்டு கிடக்கிறோம். இங்கே காசுலேருந்து தெரிஞ்சு அங்கே தூக்கிட்டு போங்க, இங்கே தூக்கிட்டு போங்க, அங்கே தூக்கிட்டு போங்க, அலைய விடுறாங்க. எங்களுக்கு தான் அலைச்சல். அதை விட பேசாமல் வீட்டிலே மருந்து குடிச்சு செத்துலாம் போல இருக்கும் இவங்க பண்ணுறதை பார்த்தா டாக்டர்ஸு அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அலும்பு. ஏன் அதுமாரி அவங்களும் சும்மா கிடையாது, கவர்மெண்ட் டாக்டரும் என்ன அந்த டைமுக்கு இழுத்து மூடின்னு போயின்னே இருக்கிறாங்க. ஏன்னா அது செய்யக்கூடாது இல்லை, ஒரு ரெண்டு பேஷண்ட் இருக்குன்னா அதையும் பார்த்துட்டு தான் போகணும், அவங்க பண்ணுறது தான் அலும்பு. ஏன்னா அதுமாரி இங்கே ப்ரைவேட்டில் போனாக்க பாஸ்வேர்ட் பாக்கெட் தான் பார்ப்பாங்க முதல்ல, சரியா? கார்டு இருக்கான்னு பார்க்குறாங்க, எதுவுமே இல்லைன்னு சொன்னாக்க நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க, இங்கே எங்கள்கிட்ட மிஷின் கிடையாது, அது கிடையாது சொல்லி அனுப்பிச்சு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் நம்ம போய் அணுகி பார்க்காத குறை தான் போனால் நல்லா பார்க்குறாங்க, போதுமா அவங்களுக்கும் கொடுக்கலாம் அந்த சம்பளத்தை. மத்திய அரசுக்கு ஈடிணையாக எங்களுக்கும் சம்பளம் வழங்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், மாநில அரசில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் காலையில் 8-10 மணியிலிருந்து 5 மணி வரையில் மருத்துவ வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் பிறகு இவர் சுயமாக மருத்துவமனை வைத்து கொண்டு அதிலேயும் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக ஒரு நாளைக்கு 2 சம்பளத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சம்பளம் போதவில்லை என்று இவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? ஆக மத்திய அரசு எந்த அளவிற்கு சம்பளம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் 1 லட்சம் கொடுக்கலாம், 2 லட்சம் கொடுக்கலாம், அதற்கு ஈடிணையாக இவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று இவர்கள் போராட்டம் பண்ணுவதில் என்ன நியாயம்? அதைத்தான் நான் சொல்கிறேன். ஆக இவர்கள் போராட்டம் பண்ணாமல் மத்திய அரசுக்கு ஈடிணையாக எங்களுக்கு சம்பளம் தேவையில்லை, மாநில அரசு கொடுக்கக்கூடிய சம்பளமே எங்களுக்கு போதுமானது என்று இவர்கள் வேலை செய்தால் மக்களுக்கும் நல்லது நடக்கும், மாநிலத்திற்கும் நல்லது நடக்கும் என்று தான் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனால் அங்கேயும் காசு கேட்குறாங்க, பிரைவேட் ஆஸ்பத்திரியில் போனால் அங்கேயும் பணம் கேட்குறாங்க, அப்போ நாங்கள் எங்கே தான் போகிறது? அரசு மருத்துவமனையில் கண்டிப்பாக இருக்குது, இப்போ முக்கியமாக நல்லா நிறைய இடத்தை நம்ம பார்க்குறோம். அரசு மருத்துவமனையில் நிறைய சலுகை கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுறாங்க. நம்மளால் போக முடியாத நிலைமையில தான் பாதி பேர் நம்ம பார்த்துக்கிறது கிடையாது. அரசு சம்பளம் அவங்க பத்தில் அந்த இதில் கொடுக்குற சம்பளத்தை கேட்டால் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் அந்த சம்பளத்தை கேட்டால் கொடுக்கலாம். அவங்க எங்கள் கிளினிக் வச்சா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? அவங்க படிச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, அதில் என்ன மக்களுக்கு பார்க்குறாங்களா இல்லையா? கவர்மெண்ட்லேயும் பார்க்குறாங்கல்ல, அந்த சம்பளத்தை கொடுக்கலாம் கண்டிப்பாக. நம்மளோட காடா சங்கத்தோட உறுப்பினர் இருக்கார், அவர்கிட்ட இந்த ப்ராப்ளத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கங்க. இப்போ லாஸ்ட் வீக் நடந்த போராட்டத்தை மக்கள் எல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, மக்கள் கருத்தை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவர்கள் அவங்க வந்து போதிய வருமானம் அவங்களுக்கு இருக்குது, அப்போ ஏன் அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சார்பட்ட மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு சார்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலாக ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் பே கேட்குறாங்க, அது எப்படி தர முடியும் அப்படின்னு ஒரு சார்பட்ட மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு சார்பட்ட மக்கள் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, காலையில் 9 to 5 அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்க, ஈவினிங் 6 to 10 அவங்க வந்து ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருக்காங்க. ஐ மீன் காலையில் அரசு மருத்துவராகவும் மாலை நேரத்தில் தனியார் மருத்துவராகவும் இருக்காங்க. அவங்களுக்கு போதியமான வருமானம் வருது, ஒரு நாளைக்கு ரெட்டை வருமானம் வருது, இதை தவிர்த்து இன்னமும் அவங்களுக்கு வருமானம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருமானம் சார்ந்த ஒரு கருத்து தான் இருக்குது. அந்த வருமானம் சார்ந்த பிரச்சனை தான் அரசு மருத்துவர்களோட கோரிக்கையா. இதில் நம்ம
முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வருமானம், கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து அவங்களோட சேலரிக்காக அவங்க ஃபைட் பண்ணலை, சரிங்களா. இவங்க ஃபைட் பண்ணது வந்து டிஏசிபி, ஒரு டைம் போன் ப்ரொமோஷன், சரிங்களா. டைம் போன் ப்ரொமோஷன் நம்பர் ஒன், நம்பர் டூ டைனமிக் அஷ்யூர்ட் கேரியர் ப்ராக்ரஷன் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட், சரிங்களா. இதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். இதோடைய ஒரு பகுதி தான் பே, அதில் அது அந்த டிஏசிபியில் அடங்கிய ஒரு பகுதி தான் அலாங் வித் டைனமிக் கேரியர் ப்ரோக்ரஷனோட போகும்போது அது ஒரு பகுதி தான் இந்த பேவோட ரைஸ் இருக்குது, சரிங்களா. இப்போது நம்ம இந்த வெறுமனே மக்கள் நினைக்கிறது வந்து சேலரிக்காகவே டாக்டர்ஸ் போராடுறாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து மிக மிக தப்பான ஒரு விஷயம். நாங்கள் அஞ்சு நாள் போராட்டம் நடத்தியுமே இன்றைக்கி மக்கள் மத்தியில் இப்படி தான் போய் ரீச் ஆகிருக்குன்னு கேட்குறது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இல்லை, எல்லா சமூக வலைத்தளமாக இருக்கட்டும், எல்லா ஊடகவியலாக இருக்கட்டும், எல்லா செய்தித்தாளாக இருக்கட்டும், இல்லை எல்லா தொலைக்காட்சியாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கருத்தை எப்படி போய் சேர்த்துருக்காங்கன்றதை விட மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விதம் இருக்கும்ல. எல்லாருமே ஒரு சாதாரண ஒரு மக்கள், ஒரு சாமானிய மக்களாக தான் இருக்கான். அவனோட பார்வைக்கு எல்லாமே இந்த ஊடகமாக இருக்கட்டும், இல்லை சமூக வலைத்தளமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கருத்து தான் வைக்குது. நாங்கள் ஒரு அஞ்சு நாள் போராடணும், அஞ்சு நாள் போராடிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்டர்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாமே ஒன்று தானே, அப்போ நாங்கள் செய்கிற வேலையும் தான் அவங்களும் செய்கிறாங்க, அப்படி பே ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக கொடுக்குறது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அந்த கருத்து எல்லாமே முன் வச்சுருக்காங்க, மருத்துவர்கள் முன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து அவங்களுக்கான பேவாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கான ப்ரொமோஷனாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடைக்குது. இப்போ அங்கே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷத்தில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh டூ லேக் வாங்குறோன்னா எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் அது கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் 5 வருஷத்தில் ஒரு ப்ரொமோஷன் அடுத்து கட்டத்துக்கு போகிறான்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆகுது. அதனால் நான் படித்த படிப்பும் எனக்கு வீணாக தான் போகுது, என்னோடய வயசும் அதில் போகுது, என்னோடய அனுபவம் போகுது, இவ்வளோ இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கருத்து தான் மக்கள் கருத்தாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட ப்ராப்ளமா. இதில் நம்ம இப்போ நம்ம நீங்கள் சொன்னது, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் வந்து இப்போது இத்தனை வயசில் வராங்க, இத்தனை வயசில் போகிறாங்க அப்படின்போது, இப்போ ஒரு டாக்டர் வந்து படித்து முடித்து எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிறது 6 வருஷம் ஆகுது, சரிங்களா. 6 வருஷம் முடித்ததுக்கப்புறம் 2 ஆப்ஷன் போகலாம். ஒன்று கவர்மெண்ட் சர்வீஸில் போகலாம், இன்னொன்று நான் சர்வீஸாக இருக்கலாம். கவர்மெண்ட் சர்வீஸில் போகிறாங்க அப்படின்னா, முன்ன கவர்மெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து மினிமம் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணணும், மினிமம் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும், சரிங்களா. அந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னும் போது கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, 50% கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருந்துச்சு, சரிங்களா. அந்த கவர்மெண்ட் கோட்டா எதுக்காகனா, கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த கவர்மெண்ட் கோட்டான்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா, நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு மினிமம் 2 இயர்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3வது வருஷமோ 4வது வருஷமோ 5வது வருஷமோ, சரிங்களா. கவர்மெண்ட் சர்வீஸ் இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் மேக்ஸிமம் எங்கே பண்ணுவாங்க எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்சியில் தான் போய் ஒர்க் பண்ணுவாங்க. பிஹெச்சியில் நல்லாங்க வேலை, பிஹெச்சியில் ஓபி பார்க்கணும், சரிங்களா. ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு சராசரியாக, சரிங்களா, ஒரு 80 ஓபி பார்க்கலான்னு வச்சுமே, ஒரு பிஹெச்சியில் 200-300 ஓபி வராங்கன்னா அந்த டாக்டர் ஓபி பார்க்கணும், சரிங்களா. பிரசவமாகப்படுற கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பார்க்கணும், சரிங்களா. அது இல்லாமல் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதை பார்க்கணும். ஏதோ ஒரு அவுட் பிரேக் வருது, அந்த ஊரில் டெங்கு காய்ச்சல் வருது, அந்த ஊரில் எலிஜுரம் வருது அப்படின்னா யாரையுமே கேட்குறதில்ல. பார்த்தோம்னா ஆக்சுவலாக அது போகணுன்றது சுகாதாரத்துறையிலேருந்து எங்களை தான் அனுப்புவாங்க, சரிங்களா. கார்பரேஷன் கக்கூச போய் க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறதும் டாக்டர்ஸ் தான் சொல்லிட்டுருக்காங்க. ஒரு வீட்டில் கொசு வளருது, சரிங்களா, கொசு புழு வளருது அப்படின்னா அதுவும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு தான் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டைம்லையும் இப்போ கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒரு நேரத்தில் அவங்களால எப்படி படிக்க முடியும்? ஸோ அவங்க ஒரு 2 வருஷத்தில் டக்குன்னு படித்து சீட் வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு 5 வருஷம், சரிங்களா, 6 வருஷம் எம்பிபிஎஸ் படித்து முடிக்கிறதுக்கு, 5 வருஷம் போஸ்ட் கிராஜுவேஷனில் சேர்றதுக்கு, போஸ்ட் கிராஜுவேஷனில் ஒரு 3 வருஷம், சரிங்களா. எவ்வளோ ஆச்சு? 6, 5, 11, 14, 15 ஆகுது, சரிங்களா. ஒரு வெறும் எம்டியாக வெளியே வரதுக்கே 15 வருஷம் ஆகும். அவர் வந்து டிஎம் ஸ்பெஷலிஸ்ட்டு, கார்டியாலஜிஸ்ட், எம்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னா அது ஒரு 3 வருஷம் வச்சுப்போம், சரிங்களா. ஸோ 18 வருஷம் அவர் வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு, மருத்துவத்துக்காக படிச்சுக்கிட்டே இருக்காரு, சரிங்களா. இப்படி படிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ இவர் வந்து கார்டியாலஜிஸ்டாகி முடிச்சு வந்தார்னா காலேஜில் ஒரு கார்டியாலஜிஸ்டாக மாறிடுவார். மாறி அவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர், டீன் அப்படி போயிடுவார், சரிங்களா. இந்த இவர் வந்து இந்த 5 வருஷத்தில் சர்வீஸ் பண்ணியுமே அவருக்கு பிஜி சீட் கிடைக்கல அப்படின்னா அந்த டாக்டரோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வருஷம் முடித்தார் டிபிஹெச் சுகாதாரத்துறை பப்ளிக் ஹெல்த்தில் அவர் வந்து சேர்றாரு, சரிங்களா. அவருக்கு வயசு அப்போ ஒரு 22 வயசு இருக்கும்னு வச்சுப்போம். 22 வயசில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. 22 வயசு வந்து ஜாயின் பண்ணி 58 வயசு ரிட்டையர் ஆகிறார். அது வரைக்கும் அவர் எங்கே இருப்பார்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்சிலேயே தான் இருப்பார்.
மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற வார்த்தை மெடிக்கல் ஆஃபீஸராகவே தான் இருக்கும், சரிங்களா. என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் சர்ஜன், 5 வருஷம் கழிச்சு நீங்கள் சிவில் அசிஸ்டன்ட் சர்ஜன், இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இந்த ப்ரொமோஷன் எதுக்குன்னா சும்மா பேச்சுக்கு தானே தவிர 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சரிங்களா. இப்போது 58 வயசு வரைக்கும் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, இத்தனை வருஷம் படிச்சிருக்கிறாரு அப்படின்போது அவருக்கு ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்ல. நீங்கள் ப்ரமோஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் இல்லாமல் மக்களால் வாழ முடியுமா? டாக்டர்ஸ்னு சம்பளத்துக்காக போராடுறாங்கன்னா சம்பளம் தேவைதானுங்க, எல்லாருக்குமே தேவை தான். நாங்கள் வந்து வெறும் சம்பளத்துக்காக போராடலை, சரிங்களா. ஸோ இதுதான் இப்போ டாக்டர்ஸ் வந்து இத்தனை வருஷம் சர்வீஸ் படிச்சுட்டு இத்தனை வருஷம் உழைப்பு போட்டுட்டு எனக்கு ப்ரமோஷன் வேணும் கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? இல்லை அதுதான் இது நீங்கள் சொல்கிறது எப்படி பார்க்குற விதத்தில் இருக்குன்னா, நான் ஒரு 16-17 வயசில் நான் என்னோடய 12வது வகுப்பு முடிக்கிறேன். அங்கேருந்து என்னோடய யூஜி என்னோடய பிஜி அங்கேருந்து நான் படித்து முடிய கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம், நீங்கள் சொன்ன கணக்குப்படியாக பார்த்தா 6 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகுது. 18 வயசில் நான் முடிக்கிறனாலுமே கிட்டத்தட்ட 33 வயசு 34 வயசு அந்த வந்துடுது. அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற 20 வருஷமாக இருக்கட்டும் இல்லை 25 வருஷமாக இருக்கட்டும் எனக்கான ஒரு ஊதியம், எனக்கான ஒரு ப்ரொமோஷன். நான் அதுக்கு தானே கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் நான் படிச்சிருக்கேன், என்னோடய பள்ளி ஆண்டு இல்லாமல் கிட்டத்தட்ட நான் ஒரு 13 வருஷம் இதுக்காக செலவு பண்ணி படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாமே புரியுது. சில இதை எப்படி பார்க்கலான்னா, நான் போட்டதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக இல்லையா? ஏன்னா நான் 13 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்காக நான் திரும்ப ஒரு 20 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ண போகிறேன், பிகாஸ் அதுதான் என்னோடய ஃப்யூச்சர். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் 58 வயசில் என்னை கண்டிப்பாக ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு பிஎஃப் வரதாக இருக்கட்டும் இல்லை மாதம் மாதம் எனக்கு ஓய்வூதியம் வரமாக இருக்கட்டும், அதாவது அடுத்த கட்டம். நான் 13 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், அதுக்கான நடுவில் எனக்கு 20 வருஷம் நான் வேலை செய்ய போகிறேன், அப்போன்னா எனக்கான ஒரு மாத சம்பளமும் வரணும், எனக்கு ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 5 ரூபா நம்ம போட்டால் 10 ரூபா எடுக்கணும் ஒரு பிஸ்னஸ் தாட்டாக இல்லை. ஏன்னா பிகாஸ் மருத்துவம்னு வரும்போது இது எல்லாமே ஒரு சேவையாக தான், மத தெரியாசாலிருந்து அதுக்கப்புறமாவே எல்லாமே நம்ம ஒரு சேவையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவா இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டாராக இது பார்க்குற மாதிரி இருக்கு? இப்போது பிஸ்னஸ் மோட்டிவாக அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க டக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ஒரு டாக்டர், சரிங்களா. காலையில் ஆரம்பித்து மிட் நைட் இருக்கு நான் பிஹெச்சியில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுப்போம், சரிங்களா. நீங்கள் எனக்கு சம்பளம் ஒரு 50,000 ரூபாய் தரீங்க. 50,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ண முடியும்? நீங்கள் டாக்டர் சர்வீஸ் பண்ணுறீங்க, டாக்டர் சர்வீஸ் பண்ணுறதுனால ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போமே, 50 ரூபா பிரியாணி உங்களுக்கு 10 ரூபா கொடுத்துருவாங்களா? 1 கிலோ தக்காளி 30 ரூபான்னு வச்சுப்போம், அட இவர் டாக்டருங்க 30 ரூபா எதுங்க 3 ரூபாய் கொடுங்க கொடுத்துருவாங்களா? கிடையாது. சமூகத்தில் விலைவாசி உயர்ந்துக்கிட்டு தான் போகுது, சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து டாக்டர்ஸ் டாக்டர் சேவை சேவை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் சேவை பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா. டாக்டர் தொழிலே சேவை தான். ஒரு சிலர் இப்போ பிஸ்னஸ் கொண்டு வராங்க, எல்லா ஃபீல்டுமே இப்போ பிஸ்னஸ் ஆகிட்டு தான் போகுது, ஆனால் மெஜாரிட்டி மக்கள் இன்னுமே சேவை தான் அது, சரிங்களா. நான் சேவை மட்டுமே பண்ணுவேன், எனக்கு வருமானம் வேணாம் அப்படின்னு சொன்னால் அவர் டாக்டர் சேவை பண்ணுறாருங்க, யார்கிட்டையும் 5 ரூபா 10 ரூபா வாங்கலை, 5 ரூபா 10 ரூபா வாங்காமல் சேவை பண்ணுறாரு, அவரால் எத்தனை நாளைக்கு அவர் வயிற்று கட்டிக்கிட்டு அவர் சேவை பண்ண முடியும்? இல்லை நீங்கள் சொன்ன கணக்குப்படியே வருவோம், மாதம் எனக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 மணி நேரம் வேலை செய்கிறேன், உங்கள் கணக்குப்படியே ஒரு மருத்துவராக நான் ஒரு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் ஒரு 10 மணி நேரம் வேலை செய்கிறேன், மாதம் எனக்கு 50,000 ரூபாய் எனக்கு வருமானமே வச்சுப்போம். ஏன்னா இப்போதைக்கு அரசு ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களோட குறைஞ்சபட்ச வருமானமே 20,000 இருந்து தான் ஆரம்பிக்குது, அது ஓட்டுநராக இருக்கட்டும் நடத்துனராக இருக்கட்டும் இல்லை ஆசிரியராக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், ஸோ அவங்களோட குறைஞ்சபட்ச சம்பளமே 15,000-20,000 இருந்து ஆரம்பிக்குது. அப்படின்ற பட்சத்தில் 2008 கணக்கின்படி தமிழ்நாட்டில் வேலை செய்கிற ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும் இல்லை சாதாரண ஒரு சாமானிய மக்களாக இருக்கட்டும் அவனோட மாத வருமானம் இன்னமும் 5,000 கீழெலாம் இருக்குதுன்னு ஒரு கணக்கு சொல்லுது. 5,000 வச்சே தான் அவன் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனோட பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவனுக்கு மனைவிக்கு ஒரு நல்ல நாள் அதுவுமா துணி எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை பிள்ளைங்களுக்கான கல்வியாக இருக்கட்டும் இல்லை மருத்துவமாக இருக்கட்டும், அப்படின்ற பட்சத்தில் அவன் 5,000 அவனுக்கான தேவைகளை செஞ்சுக்கிட்டு அவன் பிள்ளைகளுக்கான தேவையும் பார்த்துட்டு அவன் குடும்பத்துக்கான தேவையும் அவன் பார்த்துக்கிறான் அப்படின்ற ஒரு கட்டாய நிலை இருக்கும் போது, ஒரு படித்த இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்க ஒரு மருத்துவரால் அவருக்கு போதிய வருமானம் 50,000 வரும்போது அந்த 50,000 போதாதா அப்படின்ற ஒரு கருத்தும் வருது. இன்னொரு பட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு கடையில் போய் நம்ம சாப்பிட்டாலுமே 50 ரூபா இருக்க சாப்பாடு 10 ரூபாய்க்கு தருவாங்களா, இல்லை ஒரு கிலோ காய்கறி நம்ம வாங்குறோமே அது ஒரு 20 ரூபா இருந்தாலும் நமக்கு 5 ரூபா தருவாங்களா? இதே காய்கறியும் இதே உணவகத்தில் போய் அருந்தக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் இருக்காங்க, அவங்களுமே இன்னும் அவங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புவர் பாவர்ட்டின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்களே அந்த கோட்டு வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க, அவங்களுமே அந்த தக்காளி 20 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க, அவங்களுமே அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த ஒரு இடத்துல போய் தான் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு தேவையான உணவும் வாங்கிக்கிறாங்க.
இதை எப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம்? 5,000 ரூபாய்க்கு கீழேயும் அவனால் சமாளிக்க முடியுது, 50,000 வாங்கிட்டு அவனால் சமாளிக்க முடியல அப்படின்னா டாக்டர்களோட தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கா? இந்த ஒரு எப்படி சொல்லணும்னா ஹையர் சொசைட்டி அப்படின்றதுக்கான தேவைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கா? சரி, இப்போ நம்ம இதில் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், சரிங்களா? நீங்கள் சொன்னீங்க 5,000 ரூபாய் தான் கூலி வாங்குறாங்கன்ட்டு, அந்த 5,000 ரூபாய் கூலி வாங்குறவர் போடுற உழைப்பு அந்த 5,000 ரூபாய்க்கு தான் ஒர்த்தா? இல்லை, கிட்டத்தட்ட அவர் வேலை செய்கிறது நீங்கள் உங்களோட மணி கணக்குனாவே, நீங்களோட மணி கணக்கு 8 ஒரு 10 மணி நேரம், அவர் கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலேயே தான் வேலை செய்கிறாரு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்தில் வேலை செய்கிறாரு. உங்களுக்கு எப்படி சனி ஞாயிறு இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டாய விடுமுறையாக இருக்குது, இல்லை ஒரு திருவிழா இல்லை ஒரு பண்டிகை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டாய விடுமுறையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் இத்தனை நாள் எனக்கு விடுமுறை எடுத்துக்கலாம், இதில் எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஆச்சுன்னா நான் 1 மாதம் கூட நான் என்னால் விடுமுறை எடுத்து என்னால் உடல்நிலை சரி பண்ணிட்டு என்னால் வேலை செய்ய முடியும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு இவ்வளோ சலுகை இருக்கும் போது ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலைக்கு இந்த சலுகை இல்லை. ஒரு நாளைக்கு அவன் 12 மணி நேரம் வேலை செய்யலாம், இல்லை 18 மணி நேரம் வேலை செய்யலாம், 20 மணி நேரம் வேலை செய்யலாம், மாதம் முழுக்கவும் அவன் வேலை செய்கிறான். இப்போ அதான் இப்போது அந்த உழைப்பாளி இருக்கிறார்ல, 12 மணி நேரம் அந்த கூலி தொழில் போடுற உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை அந்த முதலாளியை அவர் கொடுக்குறாரா? அங்கே நடக்கிற தப்பு தானே? நீங்கள் வந்து கூலித்தொழிலை வாங்குற 5,000 நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கூலித்தொழில் 5,000 வாங்குறதே தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் போடுற அவர் 12 மணி நேரம் உழைப்பு போடுறாரு, சரிங்களா? அவர் 12 மணி நேரம் போடுற உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை யார் கொடுக்கணும்? முதலாளி கொடுக்கணும்ல. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு தீக்குச்சி ஒன்று செய்கிறீங்க, சரிங்களா? ஒரு தீப்பெட்டி செய்கிறதுக்கு 2 ரூபாய் ஆகுது, சரிங்களா? ஒரு நாளைக்கு இந்த கூலித்தொழிலாளி 10 தீப்பெட்டி செய்கிறாருன்னே வச்சுப்போம், சரிங்களா? 2 ரூபாய் 20 ரூபாய் தான் நீங்கள் போடுற முதல், சரிங்களா? அதை நீங்கள் முதலாளி எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு விற்கிறாருன்னு வச்சுப்போம், சரிங்களா? 200 ரூபாய்க்கு விற்றுட்டு விற்கிற முதலாளி இந்த கூலி தொழிலாளிக்கு அந்த 200 ரூபாய்க்கான ப்ராஃபிட்டை கொடுக்குறாரா, இல்லை இந்த 20 ரூபாய்க்கான ப்ராஃபிட்டை கொடுக்குறாரா? இது வந்து இல்லை, இது வந்து தொழிலாளியை வஞ்சிக்கிறது. யார் வஞ்சிக்கிறான்னா முதலாளி வந்து தொழிலாளியை வஞ்சிக்கிறார், சரிங்களா? இங்கே யார் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழிலாளி தான் தன்னுடைய ஊதியத்துக்காக அந்த முதலாளிகிட்ட ஃபைட் பண்ணணும். ஏன்னா முதலாளிகிட்ட இவர் வந்து தன்னுடைய உழைப்பு சக்தியை அவர்கிட்ட விற்கிறாரு, சரிங்களா? உழைப்பு சக்தியை அவர்கிட்ட விற்கிறாரு. முதலாளி வந்து உழைப்பு சக்தியை வாங்கிக்கிட்டு இவரை ஏமாத்துறார், சரிங்களா? இங்கே நீங்கள் சொல்கிற 5,000 ரூபான்றதே தப்பு. ஏன்னா இங்கே இந்த 5,000 ரூபாய் வர்றதுக்கு காரணம் தொழிலாளி வந்து முதலாளிகிட்ட தன்னுடைய உரிமையை கேட்காமல் போகிறது தான், சரிங்களா? இதே இந்த உரிமையை கேட்காமல் போகிறது தான் பேசிக்காகவே நடக்கிற பிரச்சனை இத்தனை வருடங்கள், சரிங்களா? தமிழக அரசு மருத்துவர்கள், இப்போ நம்ம பேசுவோம் இந்த டிஎஸ்சிபி பேசிக்கிறதுனால, இந்த டிஎஸ்சிபி 2004 இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு, இப்போ நடக்கலை, சரி? 2004 ஒரு ஜீவோ போட்டாங்க, 2009 ஒரு ரிவ்யூ பண்ணாங்க, 2009 அப்புறம் 2017 ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க, 2009 அவங்க சொல்லிட்டாங்க இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் கொடுத்துடலாம், பே நீங்கள் இவ்வளோ ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். 6th pay commission அப்போயே சொல்லிட்டாங்க. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தமிழக டாக்டர்கள் வந்து அப்போ போராடலை, 2009 அந்த காலகட்டத்தில், சரிங்களா? அந்த காலகட்டத்தில் போராடாமல் இவங்க பண்ண தப்பு தான் இன்றைக்கி நம்ம வந்து போராட வைக்கிற நிலைமை இருக்குது. இப்போ தொழிலாளி 5,000 ரூபாய்க்கு வேலை செய்கிறாரு, அந்த தொழிலாளி 5 வருஷம் அதே 5,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்ருக்காரு, சரிங்களா? 5 வருஷம் கழித்து புது குரூப் ஆஃப் தொழிலாளிஸ் வராங்க, சரிங்களா? அவருக்கு அப்போ 30 வயசு ஆகிடும் வச்சுங்களேன், 20 வயசில் ஒரு தொழிலாளி வர்றார். அவர் ஃபீல் பண்ணுறாரு இந்த முதலாளி வந்து நம்மளுடைய உழைப்பினை மட்டும் உறிஞ்சிக்கிட்டு இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணுவது அந்த யங் சின்ன தொழிலாளி என்ன பண்ணுவார்? தன்னோட உரிமைக்காக தான் கொடுக்கும் உழைப்புக்காக உழைப்புக்கேற்ற ஊதியம் சரிங்களா? உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை தான் அவர் அதுக்காக அவர் சண்டை போடுறார். அவர் சண்டை போடும்போது முதலாளி என்ன பண்ணுவார்? முதலாளி சொல்லலாம், ஏ முன்னாடி இருந்தவங்க 5,000 ரூபாய் வாங்கினாங்க, நீ ஏன் இப்போ ஏன் 7,000 ரூபாய் கேட்குற அப்படின்னு சொன்னால், ஒன்று முதல்லேருந்தே நீ அவனோட உழைப்பை ஏமாற்றிக்கிட்டு சுரண்டிக்கிட்டு இருக்கிற, சரிங்களா? ரெண்டாவது அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வரைக்குமே அவன் கேட்காம இருக்கிறது அவன் பண்ணுற தப்பு. யார்? இந்த தொழிலாளி பண்ணுற தப்பு. தன்னோட உரிமைக்காக அவர் ஃபைட் பண்ண மாட்டுறாரு. இப்போ இந்த சின்ன வயசுக்காரன் என்ன பண்ணுறான்? ஹீஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் ரைட்ஸ். ரைட்ஸ்ன்றது எது? சம்பளம் வாங்குறது. ஏன் அது ஏன் அவரோட ரைட்ஸாக மாறுதுன்னா, ஹீஸ் இவர் வந்து தன்னோட உழைப்பும் சக்தி அவருக்கு விற்று விற்கிறாரு, சரிங்களா? முதலாளி அந்த உழைப்பின் சக்தியை வாங்கிக்கிட்டு இவருக்கு தேவையானது என்ன? சம்பளத்தை இவர் கொடுத்துருக்கணும், சரிங்களா? அதை தான் நாங்கள் பண்ணுறோம். 2009 தமிழக அரசு மருத்துவர்கள் பண்ணாமல் விட்ட ஒரு சின்ன தப்பு. 2017 இது ரிவ்யூக்கு வந்திருக்கணும், 2017 அவங்க ரிவ்யூ பண்ணலை. முன்னாடியே சொன்ன ஒரு ஜீவாவை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம வந்து புதுசாக எங்களுக்கு இது பண்ணுங்க நம்ம கேட்கல, ஏற்கனவே இருக்கிறதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பொதுமக்களுக்கு அரசு சார்பிலேருந்து மருத்துவம் கிடைக்கக்கூடாது, அதை ஒழிச்சிடணும்.
ஒழிச்சுட்டு எல்லாருமே கார்பரேட்ஸ் கிட்ட எல்லாமே தனியார்ட்ட கொடுத்துடணும் சரிங்களா. எல்லாமே முதலாளிகள் பெரும் முதலாளிகள் நல்லா வாழணும், ஏழைகள் வாழவே கூடாது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் 5000 ரூபாய் அவன் உழைப்புக்கை விற்று அதுக்கான கூலியை கிடைக்காம அவன் கடைசி இருக்கும் எப்படி தன்னால் வாழ முடியாத ஒரு நிலையில் இருக்கானோ அதே மாதிரி நம்ம பொதுமக்களையும் இவங்க அரசு வந்து அந்த ஒரு நிலைமை கொண்டு போகிறாங்க. நம்ம எதிர்த்து கேட்டு போராடணும்ல, யார் போராட முடியும்? டாக்டர்ஸ் போராடுறோன்னா இது வந்து அதான் பொதுமக்கள் மொதல் யோசிச்சாங்களே இது வந்து டாக்டர்ஸோட போராட்டம் மட்டும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் இது டாக்டர்ஸோட போராட்டம், டாக்டர்ஸ்க்கும் இதில் பயன் இருக்குது இல்லைன்னு சொல்ல சரிங்களா. ஆனால் இதை லாங் டேர்மில் பார்த்தோம்னா அல்டிமேட்டாக அந்த போராட்டமே மக்களுக்கான போராட்டம் தான் சரிங்களா. இவ்வளோ விஷயம் பின்னாடி இருக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்காம மக்கள் வந்து அரசு டாக்டர்கள் ஊதியம் போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னும் அவங்களுக்கு நம்மளுடைய போராட்டத்தின் கோரிக்கைகள் இன்னும் அவங்கள்ட்ட போய் கரெக்டாக ரீச் ஆகலைன்றது தான் நமக்கு தெரியுது. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம சைடில் தான் நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, நம்மளோட போராட்டம் இன்னும் சரியான அளவுக்கு போய் ரீச் பண்ணல, நம்ம வந்து இன்னும் நம்ம போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி இன்னும் பப்ளிக்கிட்ட போய் சென்சிடைஸ் பண்ணி இன்னும் ரீச் பண்ணலாம் அப்படி தான் நம்ம யோசிக்கிற நிலைமையில் இப்போ இருக்கிறோம். அரசு மருத்துவர்கள நிலை என்ன, அவங்களோட கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி விளக்கமாக கொடுத்தீங்க. ஏன்னா பொதுமக்கள்கிட்ட அது நீங்கள் நான் ஆரம்ப கட்டத்தில் முன்னே சொன்ன மாதிரி பொதுமக்களுக்கு தெரிஞ்சது ரெண்டே விஷயந்தான், அவங்களுக்கான ஓய்வூதியம் அவங்களுக்கான ப்ரொமோஷன் இது மட்டும் தான் தெரிஞ்சு. ஆனால் இதை தவிர்த்து ஒரு லாங் டேர்மில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விரிவாக்கம் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. தேங்க்யூ. அரசு மருத்துவர்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு ஒரு மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க, சமூக வலைத்தளமாக இருக்கட்டும் ஊடகமாக இருக்கட்டும் எல்லாமே சொன்ன விஷயங்கள் ரெண்டு விஷயம். ஒன்று, மத்திய அரசுக்கு ஈடாக மாநில அரசோட மருத்துவர்களோட சம்பளம் தேவை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ப்ரொமோஷன் கிட்டத்தட்ட 13 வருஷம் வழங்க வேண்டிய ஒரு ப்ரொமோஷனை 20 வருஷம் ஆக்கிட்டு இருக்காங்க, அது எங்களுக்கு சரியான நிலையில் வேணும். இது ரெண்டு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அரசு மருத்துவர்களோட கோரிக்கை என்னென்ன, அவங்க 4 கோரிக்கை என்னென்ன, அந்த கோரிக்கைகளால் வருங்காலத்தில் என்ன பாதிப்பு வரும் அப்படின்றதே ஒரு மருத்துவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன ஒரு விரிவாக்கத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அது என்ன விரிவாக்கம்னா, இப்போது இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் அது எப்படி அரசு தரப்பில் இருந்து ஒரு தனியார் மயமாக ஆக்கப்பட்டுச்சோ, எப்படி ஸ்கூலில் டீச்சர்ஸ் பற்றாக்குறை வந்துச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஸ்கூல்ஸ் பற்றாக்குறையாச்சு, அதுக்கப்புறம் எது கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலாக மாறிடுச்சு, ஆனால் எல்லாமே ப்ரைவேட் ஸ்கூலாக போயிடும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போது மருத்துவத்துறைக்கும் வந்திருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PG50. இப்போது நான் 12வது முடிக்கிறேன், முடிச்சுட்டு நான் ஒரு MBBS படிச்சுட்டு வரேன், படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் சர்வீஸில் இருக்கும் போதே நான் என்னோடய பிஜிக்கு நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா என்னோடய காலேஜ் ஃபீஸில் 50% ரிடக்ஷன் இருக்குது. அதை முடிச்சு நான் வெளியில் வந்தேன்னா எனக்கு திரும்ப அரசு ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும், அரசு வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் திரும்ப மேற்படிப்பு படிக்கும்போது எனக்கு 50% கண்டிப்பாக இருக்குது, அந்த பிஜி 50% சொல்லுவாங்களே அது. அப்படின்ற பட்சத்தில் நான் படித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமாலும் சரி, நான் ரிட்டையர் ஆகும்போதுமே சரி, நான் கவர்மெண்ட்டோட ஒரு கனெக்டிவிட்டியிலே இருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக நான் கவர்மெண்ட் கூடயே இருப்பேன். ஆனால் எனக்கு அந்த 50% சலுகை கிடைக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் ப்ரைவேட் காலேஜஸ்லேயே தான் படிப்பேன், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்வேன், திரும்ப நான் ப்ரைவேட்கே தான் போவேன். அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட் செக்டர்ஸில் டாக்டர்ஸ்க்கான ஒரு பற்றாக்குறை கண்டிப்பாக வரும். அப்படி கவர்மெண்ட் செக்டர்ஸில் டாக்டர்ஸ்க்கு பற்றாக்குறை வரும்போது அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இழுத்து மூட ஒரு சூழல் வரும். அது வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி எங்களால் பண்ண முடியல, யூ கேன் டேக் ஆன், எப்படி நம்ம ப்ரைவேட் கிட்ட விட்டோமோ அதே மாதிரி எங்களாலும் திரும்ப பண்ண முடியல, ப்ரைவேட் வி டேக் இட் அப்படின்றதா ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலைக்கு நம்மளால் தான் தள்ளப்படுறோம், மக்கள் நம்ம தான் தள்ளப்படுறோம். இதுக்கான ஒரு போராட்டம் தான் அவங்க முன் வச்சுருக்காங்க. இதை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த கருத்தை நீங்கள் எப்படி கொண்டு சேர்க்குறீங்க அப்படின்றதான் உங்ககிட்ட தான் இருக்குது. மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு என்று சொல்லிட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.